தீபாவளி போனஸ் கேட்டு திருச்சி மாநகராட்சி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைகிறார். வணக்கம் இளவரசன், விவரங்களை வழங்கல. கண்டிப்பா மாணவி, தீபாவளி போனஸ் கேட்டு திருச்சி மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் துப்புரவு வாகன ஓட்டுநர்கள் 300க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை 6 மணி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் 17வது மணி நேரமாக தற்போது வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென மயக்கமடைந்துள்ளனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 17 மணி நேரமாக தங்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடும் அவர்கள் கிட்ட அரசு அதிகாரிகள் யாரும் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதனால அவர்கள் உணவின்றியும் உரிய சுகாதார வசதி கழிப்பறை வசதி இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் பெண்கள் ஈடுபடுவதால் அவர்கள் ஒரு சில பேர் மயக்கமடைந்து தற்பொழுது 5க்கும் மேற்பட்டோர் இந்த மாநகராட்சி முன்பு மயங்கி விழுந்துள்ளனர். இந்த நிலையில இதுவரை 17 மணி நேரமாக போராடும் அவர்களுக்கு தங்களுடைய தீபாவளி போனஸ் கிடைக்காத வரையில் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான உரிய விளக்கம் அளிக்காத வரையில் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்காக தனியார் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மட்டுமே வந்துள்ளனர். அரசு அதிகாரிகள் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் யாரும் வரவில்லை எனவும் அவர்கள் எச்சரித்துள்ள நிலையில் திடீரென போராட்ட களத்தில் பெண்கள் மயங்கி விழுந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இளவரசன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.